வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் நம்ம பாடி அண்ட் ஃபேஸ் ரொம்ப வந்து டேனாக இருக்குது. ஹேண்டு, ஹெல்போ, ஃபீட் எல்லாமே செம்மையாக சன்ல எக்ஸ்போஸ் ஆகி ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக இந்த குளியல் பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டிலே செய்கிறது, ஸோ எந்த கெமிக்கல்ஸும் இல்லை, எல்லா விதமான ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகிடும். இந்த குளியல் பொடியை நீங்கள் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் என்னோடய வீடியோவில் எல்லாமே என்ன பாடி பேக்னு சொன்னால் அதை நீங்கள் பாடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லாமல் ஃபுல் பாடி ஃபேஸ்லேருந்து ஃபீட் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க, இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் கொடுத்துருக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸாக கிரீன் கிராம், அதாவது பாசிப்பயிறு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த பாசிப்பயிரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், பிம்பிள் அண்ட் ஆக்னி மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை க்ளோயிங் ஆக்கிறதுக்கும், ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நான் இந்த பாசிப்பயிரை வந்து எங்கிட்ட டைரெக்டாக பாசிப்பயிராக இருக்கவும், நான் மிக்சியில் அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பவுடராக இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு. இந்த அரிசி மாவு நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், நம்ம ஸ்கின் ஸ்ட்ரக்சரை ஸ்மூத் அண்ட் ஷைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி தண்ணியை கூட நீங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அரிசியை ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு, மூணாவது தடவை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து ஹேருக்கு அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அரிசியை சாதமாக குழச்சி அதில் வடிகட்டி தண்ணி எடுத்தும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு, பாசிப்பயிறு, இது ரெண்டுத்தையும் ஒரு க்ளீனால் ஈரம் இல்லாத பவுலில் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா கட்டி இல்லாமல் இருக்கும், பாசிப்பயிரில் வந்து கட்டி ஆகும், அதனால் கட்டி வரக்கூடாதுன்னு நான் கையிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக சந்தனம் ஆட் பண்ணியிருக்கேன். சந்தனம் வந்துட்டு ரொம்ப கூலிங் சென்சேஷன் கொடுக்கும் ஃபேஸுக்கு, அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சந்தனம் இல்லைனா வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்க்காக மஞ்சள் கூட ஆட் பண்ணி, நீங்கள் பாய்ஸாக இருந்தால் மஞ்சளை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சந்தனம் நான் வாங்கி ஒரு 1 மந்த் ஆகுது, அதனால் வந்து ரொம்ப கட்டிக்கிட்டியாக இருக்குன்றனால நான் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த பேக் வந்து எதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன்னா, என்கிட்ட நிறைய பவுடர்ஸ் வந்துட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீடியோக்காக வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப அதிகமாக இருக்குது, இது தீராமல் வச்சுட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக, சரி நம்ம ஒரு பேக்கப் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அது செம்ம ரிசல்ட் வந்தனால திரும்பவும் இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பவுடர்ஸ் எல்லாமே ஒரு சிலது நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது, ஒரு சிலது வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அதனால் இது எல்லாமே வந்துட்டு குயிக்காக தீத்தரலாம் அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்டினால தான் நான் வந்துட்டு இது செய்யவே ஆரம்பித்தேன். சரி, இப்போ வாங்க இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். பாசிப்பயிறு, அரிசி மாவு, சந்தனம், இது மூணும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நீம் பவுடர் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆன்டி ஏஜினிங், ஆன்டி ஃபங்கை ப்ராப்பர்ட்டிஸ் நீமில் இருக்கிறனால நம்ம ஃபேஸையும் பாடியில் இருக்க ஆக்னியெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் பீல் பவுடர், இதில் விட்டமின் சி இருக்கனால ஸ்கின்னை எப்பயுமே க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரோஸ் பீல் பவுடர் நெக்ஸ்ட்டு. ரோஸ் பீல் பவுடரில் வந்துட்டு எனக்கு ஆரஞ்ச் பீல் பவுடர், ரோஸ் பீல் பவுடர் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்.
நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து ஆரஞ்ச் பில் பவுடரும் ரோஸ் பில் பவுடரும் என்கிட்ட எப்போயுமே இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஃபேஸ் பேக் அது தான். அப்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சனால அதை நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக அது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு முல்தானி மெட்டி பவுடர். முல்தானி மெட்டி பவுடர் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பாடி ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சம்மர் டைமில் அதிகமாக நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணி ஸ்வெட் ஆகிறதையும் வந்து தடுக்கிறதுக்காக நான் முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபேனை நேச்சுரலாக ரிமூவ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காஃபியில் இருக்கிறதுனால நான் காஃபி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் தான் இது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த பவுடர் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சோப் போட்டு நல்லா குளிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பவுடரை வந்துட்டு தண்ணிலையோ இல்லை ரோஸ் வாட்டர், தயிர் இல்லை பால் இல்லைன்னா அரிசி மாவு தண்ணி இதில் எதுலையாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு போட்டு ஆல்ரெடி குளிச்சிருக்க பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீக்லி 2 or 3 times கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது மெயினாக இதில். இல்லை உங்களுக்கு தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாத. பாடியில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக காஃபியும் இருக்குது, ஐஸ் பவுடரும் இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம பாடியில் அப்ளை பண்ணுறனால வந்துட்டு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ரோஸ் பவுடரும் ஆரஞ்சு பீல் பவுடரும் நம்மளோட பாடிக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆர்டரை லாக் பண்ணி உங்களுக்கு ஆரஞ்சு பீல் பவுடரும் ரோஸ் பவுடரோட ஸ்மெல் வரும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேர்வை அதிகமாக வந்து ஸ்வெட் ஆகாது. முல்தானி வெட்டி பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால ஸ்வெட் அதிகமாக வராமல் தடுக்கும். இந்த பேக்கை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீக்லி 2 or 3 times வந்து ட்ரை பண்ணலாம். 1 time யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் 1 week or 1 month வரையும் யூஸ் பண்ணது அப்புறம் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பேக் வந்து ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. நான் பர்சனலாக அப்படி தான் வந்துட்டு திரும்ப இதை ப்ரிப்பேர் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஏதாவது அப்டேட் பண்ணேன்னா அடுத்தடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பேக்கை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் உங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மொத்தமாக ரெடி பண்ணி ஒரு 1 month ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை பிளாஸ்டிக் ஆர் கிளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பாத்ரூமில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 month இல்லை 2 month வரையுமே நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு காலையில் குளிக்கும் போது ஒரு சில் எஃபெக்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கை நான் பர்சனலாக இன்னமுமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நியூ அப்டேட்லாம் நான் கொண்டு வரேன் இல்லையா, இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரும். ஆல்ரெடி வந்திருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது. ஸ்கின் கேர்ன்ற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் நான் போட்டுட்ருக்க ஸ்கின் கேர் வீடியோஸ் அதில் இருக்கும். நீங்கள் அதில் எது வேணுமோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர், பாய்.